கோட்டபாயவின் இலங்கை வருகையில் திடீர் மாற்றம். பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. ரணில் அமைக்கும் புதிய அரசாங்கம். பகிரப்படும் அமைச்சர்களின் பெயர் பட்டியல். நாடளாவிய ரீதியில் முட்டை விநியோகம் இடைநிறுத்தம் உடன் நடைமுறை. இலங்கை மீதான சர்வதேசத்தின் கடும் நடவடிக்கைக்கு ஆதரவு ரிஷி சுனக். உலக சந்தையில் மீண்டும் அதிகரிக்கும் எரிபொருள். ரணிலின் மற்றும் ஒரு அதிரடி நடவடிக்கை. இலங்கை வருவோருக்கு மகிழ்ச்சி தகவல். ஜப்பான் செல்லவுள்ள ரணில் நண்பனின் இறுதி கிரிகையில் பங்கேற்பு. முன்னாள் அதிபர் கோட்டபய ராஜபக்ஷவின் இலங்கை வருகை அடுத்த மாதம் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என கொழும்பு அரசியல் மட்டங்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளது. அத்துடன் கோட்டபய ராஜபக்ஷ எதிர்வரும் 24 திகதி நாட்டிற்கு விஜயம் செய்யவுள்ளதாக வெளியாகவுள்ள செய்திகளில் உண்மை இல்லை என கோட்டபயவின் பிரத்யேக செயலாளர் சுகிஸ்வர பண்டாரவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை மெரிகானாவில் அமைந்துள்ள முன்னாள் அதிபர் கோட்டபய ராஜபக்ஷவின் தனிப்பட்ட இல்லம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகரிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நேற்று முன்தினம் இடம்பெற்ற காவல்துறை உத்தியோகத்தர்களுடனான கலந்துரையாடலின் போதே இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேசிய அரசாங்கத்தை அமைக்க அதிபர் ரணில் விக்ரமசிங்கே திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்வகட்சி அரசாங்கத்தில் இணைய ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தேசிய மக்கள் சக்தி உள்ளிட்ட கட்சிகள் இணங்கவில்லை என்பதால் குறித்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தேசிய அரசாங்கத்தில் இணைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் தேசிய அரசாங்கம் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் நியமிக்கப்படவுள்ள குறித்த அமைச்சரவையில் உள்ளடக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறித்த பட்டியலின்படி பவித்ரா வன்னியாராச்சி, எஸ் எம் சந்திரசேன, சி பி ரத்நாயக்க, வஜிர அபயவர்த்தன தம்பிக்க பெரேரா, எஸ் பி திசாநாயக்க, ஜோன்ஸ்டர் பெர்னாண்டோ, ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த 2 சிரேஷ்ட உறுப்பினர்கள் இந்த பட்டியலில் அடங்குகின்றனர். சிறிய கட்சிகளைச் சேர்ந்த மனோ கணேசன், ஏ எல் ஏ எம் அதாவுல்லா, ஜீவன் தொண்டமான் ஆகியோரும் அமைச்சரவையில் நியமிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் முட்டை விநியோகம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கம் இதனை அறிவித்துள்ளது. முட்டைக்கு அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டதன் பின்னர் இவ்வாறு முட்டை விநியோகம் இடைநிறுத்தப்படுகின்றது. முட்டைக்கு அரசாங்கம் நிர்ணயித்த அதிகபட்ச சில்லறை விலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்தார். இதன் காரணமாக நாடு முழுவதும் முட்டைக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும். முட்டைகளை அரசு நிர்ணயித்துள்ள கட்டுப்பாட்டு விலையில் விற்பனை செய்தால் வியாபாரத்தில் நட்டம் ஏற்படுவதோடு வியாபாரத்திற்கு தேவையான கால்நடை தீவனம், போக்குவரத்து கட்டணங்கள் இதைவிட அதிகமாக செலவாகின்றது என்று சுட்டிக்காட்டினார். வெள்ளை முட்டை ஒன்றின் கட்டுப்பாட்டு விலை 43 ரூபாவாகவும் சிவப்பு நிற முட்டை ஒன்றின் விலை 45 ரூபாவாகவும் அரசாங்கம் நிர்ணயித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடந்த பாரிய அட்டூழியங்களுக்கு நீதி வழங்குவதற்கான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ள பிரித்தானிய பிரதமர் வேட்பாளர் ரிஷி சுனக் ஐநா தீர்மானத்திலிருந்து விலகி நிற்கும் இலங்கை மீது கடுமையான நடவடிக்கைகளை சர்வதேச சமூகம் முன்னெடுப்பதற்கான தனது ஆதரவினை வெளிப்படுத்தியுள்ளார். பிரித்தானியா கன்சர்வேடி கட்சியின் தலைமை பதவிக்கான தேர்தலுக்கு முன்னதாக ரிஷி சுனக் தமிழ் கன்சர்வேடி கட்சி உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடிய போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். அத்துடன் ரஷ்ய அதிகாரிகள் மீது பிரித்தானியா விதித்துள்ள பொருளாதார தடைகளைப் போன்று குற்றங்களுடன் தொடர்புடைய இலங்கை அதிகாரிகள் மீதும் இலக்கு வைக்கப்பட்ட பொருளாதார தடைகளை விதிக்கும் சாத்தியம் குறித்து அவர் கரிசனை செலுத்தியுள்ளார். உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மீண்டும் அதிகரித்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வார இறுதியில் 0.3% அதிகரித்துள்ளது. அதன்படி WTI கச்சா எண்ணெய் பரல் ஒன்றின் விலை 90.77 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. ட்ரெண்ட் ரக கச்சா எண்ணெய் பரல் ஒன்றின் விலை 96.72 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்படும் விசா காலத்தை 270 நாட்களில் இருந்து ஓராண்டாக நீடிக்க அரசு முடிவு செய்துள்ளது. அத்துடன் கட்டண அறவிடும் முறைமையை எளிமையாக்கவும் அமைச்சரவையினால் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. புதிய முடிவால் சுற்றுலா பயணிகளிடம் அறவிடப்படும் விசா கட்டணம் குறைக்கப்படவுள்ளது. அதற்கமைய 180 நாட்களுக்கு அறவிடப்படும் 240
35 அமெரிக்க டாலர் கட்டணம் 35 டாலர்களால் குறைக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. மேலும் ஓராண்டு நுழைவு சுற்றுலா விசாவுக்கான கட்டணம் 685 டாலரிலிருந்து 200 டாலர்களாக பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அமைச்சரவையில் சமர்ப்பித்த விசேட யோசனைக்கமைய விசா கட்டணத்தை குறைப்பதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள ரணில் விக்ரமசிங்கே அங்கு நடைபெறவுள்ள சின்சோ அபேவின் இறுதிக்கிரிகையில் கலந்து கொள்ளவுள்ளார் என தென்னிலங்கை ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் அதிபரான ரணில் விக்ரமசிங்கே இம்மாத இறுதியில் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார். இதன்போது ஜப்பானிய பிரதமரான புமியோ கிசிடாவும் இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு ஜப்பானிடமிருந்து உதவிகளை பெறுவது, ஜப்பானிய முதலீட்டு திட்டங்கள் உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவுள்ளன. இந்நிலையில் ஜப்பான் செல்லும் ரணில் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் சின்சோ அபேவின் சம்பிரதாயபூர்வமான இறுதிக்கிரிஜை நிகழ்வில் கலந்து கொள்ளவுள்ளார் என தெரியவந்துள்ளது.